கமல்ஹாசன் கூறிய கருத்துக்கு நடிகை கஸ்தூரி பதில் ட்வீட் ஒன்றை போட்டுள்ளார். சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனின் மணிவிழா நிகழ்வுகளில் ஒன்றான குறும்படம் மற்றும் ஆவணப்பட கலை திருவிழாவில் பேசிய இயக்குநர் வெற்றிமாறன், சினிமா எனும் கலையை சரியாக நாம் கையாளணும், அப்படி கையாள தவறும் போதுதான் நம்முடைய அடையாளம் நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டு வருகின்றது. வள்ளுவருக்கு காவி உடை அணிவித்தது ராஜராஜ சோழனை இந்து அரசனாக குறிப்பிடுவது என தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என கூறியிருந்தார். அவரின் இந்த கருத்துக்கு ராஜராஜன் சோழன் பற்றிய கருத்து பெரும் சர்ச்சைக்குள்ளானது. வெற்றிமாறன் கருத்துக்கு ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்களை சமூக வலைதளம் மூலம் பலரும் பதிவிட்டு வருகின்றனர். அதோடு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், நடிகர் கருணாஸ் உள்ளிட்டோர் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தனர். இதனிடையே நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசனும் வெற்றிமாறன் கருத்துக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கருத்துக்களை கூறியிருந்தார். மேலும் அவர் அளித்த பேட்டியில், ராஜராஜ சோழன் காலத்தில் இந்து மதம் என்பது கிடையாதென்றும் வைணவம் சைவம் சமணம் என இருந்தது என கமல் தெரிவித்தார். எங்களுக்கு மதங்கள் வெவ்வேறு இருந்த நிலையில் 8ஆம் நூற்றாண்டில் அதையெல்லாம் ஆதிசங்கரர் என்பவர் சண்மத ஸ்தாபனம் என கொண்டு வந்தார். இதெல்லாம் சரித்திரம் என குறிப்பிட்டிருந்தார். இதற்கு ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் கிளம்பியுள்ளது. இவ்வாறு இருக்கையில் நடிகை கஸ்தூரி வெளியிட்டுள்ள ட்வீட்டில், கமல் ஒரு என்சைக்ளோபீடியா, அவர் தன் அறத்தையும் அறிவாற்றலையும் அரசியல் நரேட்டிவ்காக சமரசம் செய்து கொள்வது வருத்தம். ஆதி மனிதன் தன்னை ஒருபோதும் மனிதன் என்று கூறிக்கொண்ட வரலாறு எதுவும் இல்லை. அந்த காலத்தில் ஹோமோ சேபியன்ஸ் என்று பெயரே இல்லை. சோ அவன் மனிதனே இல்லை என்பது என்ன வாதம் என தெரிவித்துள்ளார்.